அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஜனவரி 2023. ஸோ என்ன ப்ரெஸ்னால் டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் 27/2022 செப்டம்பர் 15 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 29ஆம் தேதி காலை மற்றும் பிற்பகல் நடைபெறுக்கு. அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா tnpsc.gov.in tnpsc.exams.in வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்களுடைய ஒரு முறை ஒன் டைம் டேஷ்போர்டில் போயிட்டு ஒன் டைம் டேஷ்போர்டு உள்ளே மட்டும்தான் போகணும். அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு இதுவே ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்குள்ளே போய்கிட்டு நீங்கள் ஒன் டைம் மீன் அப்ளிகேஷன் ஐடியை போட்டு டேட்டா பார்த்து போட்டிங்கன்னு டவுன்லோட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ சேம் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிடிஎஃப் வேணுன்றவங்க கீழே ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு எதனா குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படிக்கு வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனை மாற்றிட்டாங்க, சரிங்களா? அஜய் யாதவ் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக, சரிங்களா? வேறு எதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.